இந்த ஃபேக் நியூஸ்களால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால் ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும்பொழுது அது ஃபேக் நியூஸா ஃபேக்ட் நியூஸா அப்படின்றத ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணுங்கள். இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே குண்டு வெடிப்பு, 5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலி. பீர் பாட்டில்களில் காந்தியின் புகைப்படம், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட நிறுவனம். திமுக இளைஞர் அணி செயலாளர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். இஸ்ரேலின் பிரபல பீர் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று பீர் பாட்டில்களில் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை ஒட்டியிருந்தது. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்நிறுவனம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது. இந்திய ராணுவத்தில் காலியாக உள்ள 100 பெண் சிப்பாய் பணியிடங்களுக்கு சுமார் 2 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். பூரியில் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று கோலாகலமாக தொடங்கியது. ரத யாத்திரையை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரியில் குவிந்துள்ளனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல மணி நேரம் பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் நேற்று முடங்கின. இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு விட்டதாக ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு சிறைகளில் 8189 இந்தியர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி முரளிதரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் தான் படித்த பள்ளியான ராயபுரம் கே சி சங்கரிலிங்க நாடார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். மெட்ரோ ரயில் நிலையங்களில் ஸ்மார்ட் கார்டு மூலம் பார்க்கிங் கட்டணம் செலுத்தலாம். விரைவில் அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுடன் பால் மற்றும் பழங்கள் வழங்குவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருகிறது. திமுகவில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக முக ஸ்டாலின் வகித்து வந்த இளைஞர் அணி செயலாளர் பதவி தற்போது அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு கடத்தும் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்து அனுமதி பெற்ற விஜய் மல்லையா தனது ட்விட்டர் பக்கத்தில் பழிவாங்கும் வேட்டையால் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவில் கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து காரணமாக நச்சு வாயு கப்பல் முழுவதும் பரவியதால் கப்பலில் இருந்த 14 பேரும் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவில் H-1B விசா மோசடி தொடர்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு விசாரணை நியூஜெர்சி கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள ஜாம் பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 5 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலில் உள்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. பெண்கள் உலக கோப்பை கால்பந்து தொடரில் நெதர்லாந்து அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக கோப்பை கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய நியூசிலாந்து வீரர்கள் பட்டியலில் ட்ரென்ட் போல்ட் முதலிடம் பிடித்துள்ளார். சஞ்சய் மஞ்சரேகரின் ட்விட்டுக்கு ரவீந்திர ஜடேஜா தனது ட்விட்டரில் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்கள் விளையாடியதை விட 2 மடங்கு ஆட்டத்தை நான் விளையாடிவிட்டேன். உங்கள் வார்த்தைகள் வயிற்று போக்கை போன்றது என கடுமையாக சாடியுள்ளார் ஜடேஜா. சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு 96 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு பவுன் 26,096 ரூபாய்க்கும் 1 கிராம் 3,262 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை. 1 கிலோ வெள்ளி 40,700 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளி 40.70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது. இன்று பெட்ரோல் விலை லிட்டர் 73.19 ரூபாய்க்காக உள்ளது. 1 லிட்டர் டீசல் 67.96 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.